மக்களாட்சியில் மக்கள் பேசும் தாய்மொழிக்கு தக்க மதிப்பு கொடுத்து அந்த மொழியை குறிப்பாக மக்களின் தாய்மொழியை மதித்து அரசாட்சி நடத்தினார். அதனால் அந்த மக்கள் பேசும் மொழியிலேயே நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டார். தாய்மொழி வளர்ச்சிக்கு தக்கன செய்தவர் முகம்மது கோரி. சஹாபுத்தீன் முகம்மது கோரியை அவரின் சகோதரர் கியாசுத்தீன் கசினிக்கு ஆளுநராய் நியமித்தார். முகம்மது கோரி 1175 சிந்து மூல்தான் பகுதிகளையும் 1185 லாகூரையும் வென்றார். படையெடுத்து வந்த அஜ்மீரின் அரசர் விருதுவிராஜனிடம் இருமுறை தோற்று 3வது முறை வெற்றி பெற்றார். இவர் ஆட்சியில் அமராமலும் அஜ்மீரை அவரின் ஆட்சியில் இணைக்காமலும் விருதுவிராஜன் மகன் கோவிந்தராஜிடம் ஆட்சியை ஒப்படைத்தார். கோவிந்தராஜிடமிருந்து அவரின் உறவினர் ஹேம்ராஜ் அஜ்மீர் அரசை பறித்த பொழுது முகம்மது கோரி ஹேம்ராஜை தோற்கடித்து கோவிந்தராஜை மீண்டும் அரியணையில் அமர்த்தினார். இஸ்லாமிய மன்னர்கள் என்றுமே நியாயத்தின் அடிப்படையில் எந்த அரச வம்சம் ஆண்டதோ அந்த அரச வம்சத்திடம் ஆட்சியை ஒப்படைத்தனர். இதை மாற்றி திருத்தி எழுதி இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சியை அபகரித்தார்கள் என்று எழுதுவது மகாபெரிய தவறு. அதனை உடைக்கும் முயற்சியே இந்த சொற்பொழிவு. முகம்மது கோரியின் நாணயங்களில் இந்திய மொழிகளே பொறிக்கப்பட்டன. இன்று முகம்மது கோரியின் செய்தவற்றிற்கு மாறாக பல மாநிலங்கள் இணைந்த ஒன்றிய அரசானது இந்தி மொழியையும் பரப்பி மாநில மக்கள் பேசும் தாய்மொழியை புறக்கணிக்கும் போக்கு நிலவுகிறது. இந்த போக்கு இந்திய ஒற்றுமையை குலைக்கும், ஒன்றுபட்ட இந்தியாவை பிரிக்கும். தாய்மொழி வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு தக்கன செய்ய வேண்டும். முகம்மது கோரியின் ஆட்சியில் நடந்ததை அறிந்து அதன்படி ஒழுக வேண்டும். 2022 மத்திய பட்ஜெட்டில் ஒவ்வொரு மாநில மொழியிலும் கல்வி வளர்ச்சிக்கு அந்த மாநில மொழியில் தொலைக்காட்சி சேனல்களை தயாரித்து அளிப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வரவேற்கத்தக்க ஒன்று. இதுபோலவே ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில மொழிகளின் தாய்மொழி வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு தக்கன செய்ய வேண்டும். முகம்மது கோரி செய்தது போல. முகம்மது கோரியால் இந்தியாவில் நியமிக்கப்பட்ட இவரின் அடிமை குத்புதீன் ஐபக் இந்தியாவின் சிறந்த முறையில் ஆட்சி செய்தார். சிந்து நதிக்கரையில் கூடாரத்தில் இருந்த முகம்மது கோரியை 14/3/1206 கந்துவார் வீரர்கள் வஞ்சகமாக கொன்றனர். முஸ்லிம் மன்னர்கள் அனைவருமே இவ்வாறு தான் கொல்லப்பட்டனர். இந்த செய்திகள் சரித்திரத்தில் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அதனை நாங்கள் வெளிக்கொணர்கிறோம்.